வள்ளல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வாங்க, அவர் சொல்வதை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சிஏஏ இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. நாடெங்கிலும் மிகுந்த பேசு பொருளாக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்டம் வந்து சமூகத்தில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அது சிஏஏ இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் 2019 கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வரும்போதே வந்து கடுமையான நாடு முழுக்க வந்து கடுமையான பல போராட்டங்கள் மூலயமா இந்த சட்டத்தை அன்னிலிருந்து இந்த வெளியே மக்கள் முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் எதிர்த்துட்டு வராங்க. பாஜக ஆதரவு ஊடகங்கள் தான் இது வந்து இதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் முஸ்லீம்களுக்கு இல்லை, இது தேவையற்ற விஷயத்தில் இந்த போராட்டம் பண்ணுறாங்க, காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் தூண்டி தான் இந்த போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விதமான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த சிஏ நான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காப்புல, என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த சிஏ வந்து அதாவது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து அரசியல் ரீதியாக இங்கே வரக்கூடிய இந்தியாவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடிய மதத்தின் பெயரால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குடியுரிமை அட்டை தான், கிரீன் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு தான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார். ரஜினிகாந்த் சொன்னதை வச்சு எல்லாரும் பாருங்கள், ரஜினிகாந்த் கூட எவ்வளோ தெளிவாக அழகாக வந்து சிஏ பற்றி விளக்கியிருக்கார் அப்படின்றா. இதெல்லாம் மாற்றுக்கருத்தில் உண்மைதான், பட் யாருக்கு கொடுப்பீங்க? 2014 பிஃபோர், அதாவது 2014 முன்னாடி வந்தவங்க அப்படின்னு சொன்னால், 2014 முன்னாடி யார் வந்தாங்கன்னு சொல்லி அது எல்லா இந்தியா முழுக்க வந்து நீங்கள் வந்து கணக்கெடுப்பீங்க. அதுதான் என்ஆர்சின்றது. கணக்கெடுக்காமல் நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா? நீங்கள் 19 வந்து பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கணக்கெடுக்கணும். அந்த கணக்கெடுக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ஆர்சி என்கின்ற அதை என்பிஆர் இருந்து என்பிஆருக்கு பிறகு என்ஆர்சின்னு கொண்டு வரீங்க. அந்த என்ஆர்சி மூலயமா நீங்கள் கணக்கெடுப்பீங்க. கணக்கெடுத்தால் கோகுலும் போவார் ஆவணங்களோடு, ரஹீமும் போவான் ஆவணங்களோடு, ரெண்டு பேருடைய ஆவணங்களும் பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணிவிட்டு ரெண்டு பேருடைய ஆவணங்களும் நிராகரிக்கப்படும். உதாரணத்துக்கு அப்போது நிராகரிக்கப்படும் போது அப்போ என்னடா நிராகரிச்சிட்டிங்க, இல்லைங்க நான் இந்த மண்ணின் மைந்துங்க இவ்வளோ ஆவணங்களை கொடுத்தேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்களும் ரெண்டு பேருடைய நிராகரிப்பு ஆகிடும். ஆனால் இந்த சிஏ மூலியமாக கோகுல் வந்து மறுபடியும் குடியுரிமை பெற்றவர் ஆவார், ரஹீமுக்கு வந்து அங்கே வந்து மீண்டும் குடியுரிமை பெற்றுவதற்குண்டான வழிமுறைகள் இல்லை. என்ஆர்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அப்பா ரெண்டு பேரில் ஒருத்தர் இங்கே பிறந்திருந்தா போதும், இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து இல்லீகல் மைக்ரெண்ட் இல்லைன்றது மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும்னு தான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தெளிவாக பாருங்கள், 1986 அப்புறம் 1990 இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த குடியுரிமையை பற்றி வந்து பலவிதமான சர்ச்சைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ புதுசாக வரல, வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்ட்ராங்கு 1955 ஆக்டின் அடிப்படையில் இது வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த முறை இவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, இப்போ அந்த சிஏ அந்த குடியுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணும்போது ஆவணங்கள் சரிபார்க்கப்படும், உங்களுடைய ஆவணங்களும் சரிபார்க்கப்படும், ரஹீமுடைய ஆவணங்களும் சரிபார்க்கப்படும். இதுதான் நீங்கள் பார்க்கணும், புரியுதுங்களா? பார்த்துட்டு ஆனால் ரெண்டு பேரும் தான் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ரெண்டு பேரும் குவாலிஃபிகேஷன் இல்லை, அதாவது இவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடும்போது, அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் உங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது இல்லைன்றது இருக்கு இல்லையா. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா, இவங்க அந்த குடியுரிமை என்பதை என்ன சொன்னிங்கன்னா, முக்கியமாக இவங்க ஓட்டுரிமை இவங்களும் மறுக்கணும், இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அருமை. ஏன் சொன்னால் இப்போ இதை எல்லோரும் வந்து இப்படி நடந்துன்னா நீங்கள் ஏன் ஒரு கற்பனையாக நினச்சிக்கிறீங்க, இப்படி நடக்காது ஏன் நடக்கும்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி அசாமில் என்ன நடந்திருக்கு? அசாமில் 200,000 மேற்பட்டவர்கள் முகாம்களில் இருக்காங்க, 200,000 மேற்பட்டவர்கள் முகாம்கள் இருக்காங்க, அதில் 100,000 பேர் இந்துக்களும் இருக்காங்க. அந்த இந்துக்களுக்கு இவங்க வந்து இன்னவரிலே சிஏ மூலியமாக குடியுரிமை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கலையா? அவங்களும் முகாமில் தானே இருக்காங்க, முகாமில் தான் இருக்காங்க, எல்லாருமே முகாமில் தான் இருக்காங்க. பட் இவங்க அதை சொல்கிறது என்னன்னு சொன்னிங்கன்னா, இதேமாரி வரக்கூடிய நபர்களுக்கு அந்த மத பிரச்சனையில் ஏற்பட்டு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்க வந்து அந்த வேறுபடுத்தி வேற்றுமைப்படுத்தணுன்றது தான் நோக்கம். இப்போ என்ன சொல்கிறேன், அந்த குடியுரிமை திருத்த சட்ட ஆவணத்தில் வந்து ரேஷன் கார்டை ஏற்றுக்கலாங்க,
அல்லது பாஸ்போர்ட் ஏற்றுக்கலாங்க, அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஏற்றுக்கலாங்க, அல்லது ஆதார் கார்டு ஏற்றுக்கலாங்க, பான் கார்டு ஏற்றுக்கலாங்க, அப்புறம் வந்து பாஸ்போர்ட் ஏற்றுக்கலாங்க. இப்படி எதுவுமே இல்லை பாருங்கள், இந்த ஆவணங்கள் எதுவுமே அது செல்லாது. அம்மா அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு இப்போ என் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கே கிடைக்கிறது கொஞ்சம் கொம்பு சூத்திரமானும் போது எங்கள் அம்மா அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. இல்லை எனக்கு கிடையாது, இல்லை இல்லை இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜெனரேஷன் வந்து ரெண்டாவது வந்து குழந்தை பிறக்கிறது பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்குது. இப்போ எங்கள் அப்பாவோ எங்கள் அப்பாவுடைய அம்மா அப்பாவோ அவங்களுக்கெல்லாம் எங்கே ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க குழந்தைய, வீட்டிலே பிறந்தாங்க. அந்த அதாவது இந்த மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதத்துக்கு பின்னாடி அப்படின்னு அவங்களா ஒரு தேதி வச்சு அதுதான் பிறந்த நாளாக வந்து அது எக்ஸாக்டாக இல்லை. சில குடும்பங்களில் வந்து அந்த சாதகம் ஜோசியம் பார்த்துட்டு அந்த ராசி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது கரெக்டான தேதியை வந்து குறித்து வச்சுருப்பாங்க. பட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி ஆவணங்கள் வேணும்னு சொன்னால் யாருடைய ஆவணங்கள் கிடைக்கும்ன்ற நான் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆ கிடைக்கும் கிடைக்கும், இது கிடைக்காது. அப்போது இது எந்த இது வந்து ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம்களை அச்சுறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக தான் வந்து இஸ்லாமியர்கள் எதிர்க்காங்க. தவிர இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா முட்டா பசங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க. சிஏன்னா என்னன்னு தெரியல. சிஏ வந்து எந்த தவறும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பாதிப்பு இருக்காது தான். இப்போ வந்து எந்த சட்டத்திலேயாச்சும் ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்லி கைது பண்ண அடுத்த நிமிஷமே அவன் வீட்டை இடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடமே இருக்கான். இல்லை ஆனால் இன்றைக்கி நடக்குதா இல்லையா? குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? ஒரு முஸ்லீமு ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரே காரணத்துக்கு அந்த போராட்டம் வன்முறையாக மாறுது. அந்த வன்முறை ஆட்சின்ற காரணத்துக்காக 10-18 பேருடைய வீடுகள் இடித்து புல்டோசர் வச்சு தரமாட்டமாகும். இது எந்த சட்டத்தில் இருக்குன்றது? ஆனால் சட்டத்தில் இல்லை, ஆனால் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக இடிக்கப்பட்டது. புரிதுங்களா? இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசு, மத்திய பிரதேசு, ராஜஸ்தான், அப்புறம் வந்து பல வட மாநிலங்களில் மாவட்ட மாநிலங்களில் பல மாநிலங்களில் புல்டோஸ் மூலியமாக இப்படி முஸ்லீம்களுடைய வீடுகள் திட்டமிட்டு இடிச்சிட்டு வரணுங்க. அப்போ யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்களெலாம் வந்து இந்த சிஏஏ என்ஆர்சியை வச்சு மிரட்டுவாங்க, அவங்களோட குடியுரிமை பறிக்கப்படும்ன்றீங்களா? நிச்சயம் மேபி இருக்கலாம். இப்போ கோகுல் வந்து முஸ்லீம் இல்லை தான், இருந்தாலும் வந்து கோகுலில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அப்போ குடியுரிமை பிடுங்கப்பட்டு மறுபடியும் புதிய குடியுரிமைக்காக உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்கண்ணா. இப்போ அசாமில் வச்சுருக்காங்களே 2 லட்சம் பேர்கிட்ட. இன்றைக்கி அட்ட அசாமில் வந்து முகாம்களை தானே இருக்காங்க. இல்லைப்பா, பாஜகவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு, நாங்கள் பாகிஸ்தானை சேர்ந்த 600 முஸ்லீம்களுக்கே வந்து குடியுரிமை கொடுத்துருக்கோன்றாரு. இதில் பெருசாக பிரச்சனை இல்லை சொல்கிறேன், எதுலையுமே பிரச்சனை இல்லை. இப்போ சட்டத்தில் இடம் இருக்கா வீடுகளை இடிக்கிறது புல்டோசர் வச்சு? ஆனால் நீங்கள் இடிக்கிறீங்க இல்லை சட்ட, அதாவது ஒரு கொரோனா என்ற ஒரு நோய் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து முஸ்லீம்களால் தான் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிங்களா இல்லையா? அதுக்கு ஊடகங்கள் தலைப்பு செய்தியை எழுதுனாங்களா இல்லையா சொல்லுங்க? இங்கே ஆடிட்டர் குருமூர்த்தின்ற ஒரு நாதாரியே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து தலையங்க எழுதுனா இல்லையா? தினமணியில் தலையங்க எழுதுனா இல்லையா? எத்தனை மீடியாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து கூணி குறுகி ஒதுங்கி போய் வட இந்தியா உட்பட எல்லா, அதாவது ஏற்கனவே ஊரடங்கு வீட்லேயே இருந்தாங்க. இதில் வந்து அந்த முஸ்லீம்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் மன ரீதியான உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. முஸ்லீம்களால் பரப்பப்பட்டதான், முஸ்லீம்கள் மட்டும்தான் அந்த நோய் வந்ததான், இனம் மொழி மதம் எதுவும் தாண்டி எல்லாத்துக்கும் வந்துதா இல்லையா? அப்போ இந்த போன்ற வன்மை செயல்கள் யார் செஞ்சா? முஸ்லீம்களுக்கு மட்டும்தானே செஞ்சீங்க. இப்போ என்ஐஏ என்கின்ற ஒரு காவல், அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை கைது செய்வதும் முஸ்லீம்களை சிறையில் அடைப்பதும் தானே அவங்க வேலையாக இருக்குது. என்ஐஏ நீதிமன்றங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் அடைப்பது தானே அவங்க வேலையாக இருக்குது. என்ஐஏ காவல் நிலையம்னு உருவாக்கினது யார்? முஸ்லீம்களுக்காக மட்டும்தானே இருக்குது. புரிதுங்களா? நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ராமசுப்ரமணியனுக்கு கேளுங்க, இதெல்லாம் நடக்குதா இல்லையா நாட்டில்? யூபா என்கின்ற கொடுஞ்சட்டம், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் என்கின்ற ஒரு கொடுஞ்சட்டத்தை முஸ்லீம்கள் மீது மட்டும் பிரயோகப்படுத்தப்படுதா இல்லையா? மற்றவங்கன்னா ஐபிசி ஆக்ட், முஸ்லீம்னு சொன்னால் யூபா சட்டம், இது எந்த வகையில் நியாயம்? அப்போ இது எல்லாமே பாரபட்சமான நிலை நடக்கும்போது நாளைக்கு சிஏ என்கின்ற அதாவது நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம்
அதாவது இந்த மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டு வந்த நபர்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கேம்ப் போட்டு விசாரிக்கிறாங்க. யார் யார் இப்படி வந்தவங்கன்னு சொல்லி அந்த விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் விசாரிக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த மக்களையும் விசாரித்தா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நாங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் நாங்கள் ஆவணங்களை வாங்கி செக் பண்ணுவோன்னுவாங்க. அப்போ எல்லா மக்களுடைய ஆவணங்களையும் செக் பண்ணும்போது நாளைக்கு அவன் வந்து தீர்மானிப்பான், 5000 பேர் வந்து இதேமாரி பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் கோகுலே கூட சொல்லலாம். ஒரு கால் இருக்குமோ ஒரு சந்தேகம், ஏன்னு சொன்னால் இருக்கலாம், அவங்க வந்திருப்பாங்க யாருக்கு தெரியும். இல்லை அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூலயமா நாங்கள் வந்து இல்லீகல் மைக்ரேன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், இல்லைனா இந்தியா நாட்டுக்குள்ளே இல்லீகல் மைக்ரேன்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக. அப்போ நீங்கள் என்ன பார்டரில் என்ன பிடுங்கிட்டு உட்காந்துருக்கீங்க? பார்டர் செக்யூ அதாவது இந்தியா வந்து எல்லை வந்து பலகீனமான எல்லையாக இருக்கா? பலமான எல்லையா பலகீனமான எல்லையா? பலமான எல்லைன்னு சொல்லி நீங்கள் தானே பேசிக்கிறீங்க. பாஜக என்னைக்கு ஆட்சிக்கு வந்து அதிலிருந்து நாங்கள் வந்து பார்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம், இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ளே விளையாட்டு இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ டைட்டாக வச்சுருக்கிற ஆள் எது பேர் அங்கேருந்து வந்து இல்லீகலாக வருவான்? இல்லை நீங்கள் இவ்வளோ குறிப்பிடுறீங்க இல்லையா இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து ஒரு சில இஸ்லாமியர்களே வந்து பாஜக சார்ந்து செயல்படக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் வந்து பேசுகிறாங்களே இது இதனால் முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முஸ்லீம்களை வந்து ஒரு அச்சுறுதலுக்கு ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரி திமுக அரசு காங்கிரஸ் அரசு. அதனால் முஸ்லீம்கள் நீங்கள் யாருமே வந்து பயப்படாதீங்க, பாஜக அப்படிலாம் முஸ்லீம்களுக்கு எதிராக எதுவும் செய்யாதுலாம் சொல்கிறாங்களே இஸ்லாமியர்களே. அதாவது பாஜக இல்லை பாஜக ஆர்எஸ்எஸ் இல்லை முஸ்லீம்களை எதையும் பண்ண முடியாது. அவங்க முஸ்லீம்களை என்ன பண்ண முடியும்? இல்லை சிஏஏ சிஏஏ கூட சரி துன்புறுத்தப்படலாம், கைது செய்யப்படலாம், அச்சுறுத்தப்படலாம், அதிகபட்சமாக நீங்கள் கொலை செய்யப்படலாம். இதை தவிர உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, அது வேறு விஷயம் புரிஞ்சுங்களா. இதை சில நாதாரிகள் வந்து அங்கே வந்து சில பாஜகவும் ஆர்எஸ்எஸும் போடுற எலும்பு துண்டை தின்னுட்டு நாக்கை வெளியே தொங்கி போட்டுருக்கும்போது அவனுக்கு கொலைச்சிட்டு வரதானே செய்யும். அதேமாரி கொலைக்கிறது தான் இது. பாஜக சூப்பர், ஆர்எஸ்எஸ் சூப்பர், இந்த செய்ய சட்டம் கொண்டு வந்து எந்த தவறும் இல்லை. ரஜினிகாந்தே அப்படி தான் சொல்கிறாரு, இந்த சிஏ சட்டம்ன்றது நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு எதிரானதில்லை, அப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக தான் நானே போராட்டம் பண்ணுவேன், போராட்டமே கூடாதுன்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் நானே போராட்டம் பண்ணுவேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக ரஜினிகாந்துக்கு அது மூலம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. இப்போ எந்த விஷயமும் போராட்டம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவர் இதுக்கு நானே போராட்டம் பண்ணுறேன்னாரு. நடிகர் விஜயும் வந்து இதை வந்து அமல்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல சிஏஏவை. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, தொடர்ந்து அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக திரைப்படங்களை வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக ஒரு சமூக விரோதியாக காட்டிட்டு வந்தார், அது தொடர்ந்து இஸ்லாமியர்களை எதுவும் தெரிவிச்சுட்டு வரணும். அப்படி இருக்கும்போது என்னடா பண்ணலாம், இது ஏதாவது ஒன்று பண்ணி முஸ்லீம்களை சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை வந்து சும்மா அதுவும் நீ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா கடுமையாக மத்திய பாஜக அரசு எதுவும் தெரிவிச்சிருக்கணும், எப்படி இது கொண்டு வரலாம், இந்த சட்டத்தை உடனே ரத்து பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதாவது கம்பும் உடையக்கூடாது பாம்பும் சாகக்கூடாதுன்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டுட்டு இருக்காப்புல. சரி அதே சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது சூப்பர் சூப்பர் விஜய் வெளியிட்டார் விஜய் வெளியிட்டாருன்றாங்க. அது எப்படியாவது கண்ட்ராவி போகட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. யூபா அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் வந்து இன்றைக்கி மற்றவங்க தவறு செஞ்சோன்னா ஒரு மேடையில் ஏறி கோபத்தின் அடிப்படையில் ஆத்திரத்தின் அடிப்படையில் ஒரு தவறாக பேசிட்டான்னு சொன்னால் அவனை வந்து ஐபிசி ஆக்டில் வந்து 153 இந்த மாதிரி கேஸ் போட்டு உள்ளே போடுறாங்க. அதே நான் முஸ்லீம் செஞ்சேன்னா இன்னைக்கு யூபா சட்டத்தில் கைது பண்ணுறாங்க. மற்றவனுக்கு சாதா லோக்கல் போலீஸ் கைது பண்ணுது, எங்களுக்கு என்ஐஏ கைது பண்ணுது. சாதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதா நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, எங்களது வந்து என்ஐஏ நீதிமன்றங்களில் வழக்கு நடக்குது. இது என்ன பாராபட்சம்ன்றா? இப்படி பாராபட்சமாக நடக்கும்போது நாளைக்கு சிஏஏ நாங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம், ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க, குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் புதுசாக குடியுரிமை கொடுக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து அவங்கள வந்து எல்லாம் ஒட்டுமொத்த மக்களையும் வச்சு நாங்கள் வந்து பரிசீலனை பண்ண தான் யாருன்னு தெரியும் இல்லையா, சோதனை பண்ண தான் தெரியும். அப்போ நாங்கள் எல்லோருடைய ஆவணங்களையும் சோதனை பண்ணுறோன்னு சொல்லி சோதனை பண்ணி அவனாக ரிஜெக்ட் பண்ணான்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு இதே ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வெளியிடும். நாளைக்கு இதே காவல்துறைக்காக இன்றைக்கே வந்து எதிர்க்கிறீங்க அப்படி தானே? உண்மை உண்மை அதான். சரி இல்லை இந்த சட்டத்தை எதிர்க்கிறவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம்
மதத்தின் பெயரால் வந்து இந்துக்கள் மட்டுமே பாதிக்கப்படல, அங்கே உள்ள இஸ்லாமியர்களும் சில குழுக்களை சேர்ந்த இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிந்திய இஸ்லாமியர்கள், அகமதியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து மதத்தின் பெயரால் குடியுரிமை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு உங்கள் ஆதரவு உண்டா இந்த கருத்துக்கு? அதாவது என்னை பொறுத்தவரையிலும் இங்கே இந்தியாவில் இருக்கிறவனுக்கு நீ வேலை வாய்ப்பு கொடு, கல்வியை வந்து சரியான முறையில் கொடு, மருத்துவம் வந்து சரியான முறையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் கொடு. இதுவே இங்கே தக்கடித்தம்பாக ஆடிட்டு இருக்கானுங்க. இதில் வந்து பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் உட்பட மற்றவங்களெல்லாம் வான்னு சொல்லி நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குடியுரிமை அட்டை தரேன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கவனே வந்து வட இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். என்னடா கேட்டால் அங்கே வேலையே இல்லை, அங்கேருந்து வந்து 200 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபா வீட்டுக்கு அனுப்பிச்சு 100 ரூபா அவன் சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அப்படி இருக்கும்போது இன்னும் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2-3 கோடி பேர் ஆயிடுவாங்க இல்லையா. இப்போ இப்படியே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் சின்ன நாடுகள், இப்போ இந்தியா பெரிய நாடு. இப்போ இந்தியாவில் நம்ம போனேன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு குடியுரிமை கொடுப்பாங்கன்னு சொன்னால் நம்ம பாகிஸ்தானில் இருக்கிறதோட பங்களாதேஷில் இருக்கிறதோட இந்தியாவுக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவோம். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அப்போ இந்தியாவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்கள எங்கே நீங்கள் வந்து குடியமர்த்துவீங்க, எங்கே வந்து அந்த மக்களை வந்து உண்டான ஒரு சுகாதார அது மருத்துவமனை சுகாதாரம் கல்வி இதெல்லாம் எப்படி வேலைவாய்ப்பு எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? ஒருவேளை இது பாஜக அந்த அகண்ட பாரதம் திட்டம் இருக்குல்ல, அதுக்குண்டான ஒரு வேலைப்பாடாக இருக்குமா இது வந்து அப்படி நினைக்கிறீங்களா? அதாவது ஒன்று மட்டும் நல்லா பண்ணுறீங்க, இந்தியாவை வந்து சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தானை பிரித்ததே இந்தியா தான். அதாவது இந்த அகண்ட பாரத் கோஷ்டிகள் தான். ஏன்னு சொன்னால் இந்தியா ஒற்றுமையாக இருந்ததுன்னா இவங்க முஸ்லீம்கள் வந்து உரிமை கேட்பாங்க, முஸ்லீம்கள் வந்து பிரதிநிதித்துவம் கேட்பாங்க. எப்படி அந்த அதாவது விடுதலைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் 5 வருஷத்தில் 2.5 வருஷம் வந்து முஸ்லீம் பிரதமராகவும் 2.5 வருஷம் இந்து பிரதமராக ஆகணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் காந்திக்கிட்டே வந்துடுச்சு. அப்படி தான் இருக்கும்போது அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா எது சரிப்பட்டு வராது, ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னால் அப்போ வந்து இங்கே முழுக்க முழுக்க இந்து தான் பிரதமர் ஆகணும், மற்றவங்களை யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் போட்ட திட்டம், அந்த திட்டத்தினுடைய எதிரொலியாக பாகிஸ்தான் என்ற நாடு பெரிய முழு காரணம் பிராமணர்கள் தான். புரியுதுங்களா? அன்றைக்கி இருந்த ரட்டன் டாடா முதல் கொண்டு இருந்த ஒவ்வொரு காங்கிரஸில் இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜின்னாவை வந்து மன ரீதியாக உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க. அந்த உளைச்சலினுடைய முதல் காரணம் காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஜின்னாவை காந்தி நியமனம் பண்ணுறாரு. நியமனம் பண்ண அடுத்த நிமிஷமே கலவரத்தை ஏற்படுத்தி விடுறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவனுங்கள கலவரத்தை ஏற்படுத்தி, அப்போ ஜின்னா சொல்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவராக என்னை நியமனம் பண்ணுறதுக்கே நாட்டில் இவ்வளோ முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களே, அப்போ நாளைக்கு நாட்டில் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எனக்கு பிரதமரோ இதுவோ ஒரு பொறுப்பு கிடைச்சின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு ஒரு சந்தேகத்தை வைக்கிறார். அதன் பிறகு பிராமணர்கள் ஒன்று கூடி அதாவது ஜின்னா இதை கேட்டார், ஜின்னா தனி நாடு கேட்டார், ஜின்னா அதை கேட்டார், இதை கேட்டார், இப்படி அவங்களாக உருவாக்கி ஜின்னாவை வந்து தனி நாடுன்னு சொல்லி அனுப்பி விட்டது யாருன்னா இந்த பிராமண கூட்டங்கள் தான். இன்றைக்கி அதே கூட்டம் தான் அகண்ட பாரதம் எப்படி ஆக்குவாங்க இவங்க சொல்லுங்கள். இருக்கக்கூடிய முஸ்லீம்களே பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் பங்களாதேஷுக்கு அனுப்பணுன்றாங்க. அகண்ட பாரதன்றது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் உட்பட எல்லாமே உள்ளடக்கப்பட்ட ஒரு இடம் தானே அது. எப்படி இவங்க அகண்ட பாரதம் இது வந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னுவாங்க. அதேமாரி தான் இவங்களுக்கு நல்லா தெரியும் அகண்ட பாரதம் வந்துன்னா நம்ம டப்பாவை கிழிச்சிட்டு வாங்கன்றது தெரியும். அதனால் வந்து சொல்லிக்கிட்டே ஏமாற்றிக்கிட்டே சில பேர் சன்னியாசிகள் வாழ்ந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இலங்கையிலும் வந்து பல கோயில்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. புத்த பிக்குகளோட பிணங்கள்லாம் வந்து கோயில்களில் வந்து புதைக்கப்பட்டது அப்படின்ற பார்க்கும்போது அங்கே உள்ள மக்களும் ஈழத்தமிழர்கள் அதாவது இந்துக்களும் வந்து ஒரு பௌத்த மதவாதத்தினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான். அப்போது அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க இலங்கை தமிழர்களை அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க? ஏற்கனவே வந்து இலங்கை வந்து எதிர்த்து ஈழத்தில் வந்து எவ்வளோ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்தியா உட்பட சேர்ந்து கூட ஒன்றும் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த மக்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு
நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டிசன்ஷிப் அதாவது இது குடியுரிமை கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இங்கேயேனா ஒரு தனிநாடு கோரி போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து நினைக்கிறோங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதை மட்டும் நிப்பாட்டம் பாருங்கள். ஒரு பக்கம் இவனுங்களா இப்படி குடியுரிமை கொடுத்து வாவான்னு வானுங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, சுதந்திரம் நடக்கும்போது 18% இந்துக்கள் இருந்தாங்க, இப்போ வந்து 8% தான் இருக்காங்க, 10% காணாமல் போயிட்டாங்க, 10% இறந்து போயிட்டாங்க. இவனுங்க தான் அடிக்கடி ஒவ்வொருத்தர் ஆட்சியிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு அறிவிப்பு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இங்கே கூப்பிட்டுறான்னு போது அவன் எல்லாம் இங்கே வந்துடுறான் என்பது அங்கே விதாச்சாரம் குறைய தான் செய்வோம். இந்தியாவில் மட்டும் முஸ்லீம் விகிதாச்சாரம் குறைய இல்லை ஏறிக்கிட்டே போகுதுன்னா இங்கே உள்ள முஸ்லீம் யாரும் வந்து பாகிஸ்தானுக்கும் போகல, ஆப்கானிஸ்தானுக்கும் போகல, பங்களாதேஷுக்கும் போகல, இது நம்ம நாடு நம்புது, மண் நம்புது, இந்த காட்டை நம்புது, இந்த மக்கள் நம்புது அப்படின்னு சொல்லி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இப்போ அங்கே வந்து வன்முறை மற்றும் வந்து அடக்குமுறை கொண்டு சிறுபான்மை மக்களை அதாவது இந்துக்கள் உட்பட சிறுபான்மை மக்களை குடும்பம் அதனால தான் அந்த மக்கள் ஓடி வந்தாங்க. இங்கே மட்டும் அடக்குமுறையை பயன்படுத்தலை, எவ்வளோ பெரிய அடக்குமுறைகள்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இல்லை இந்தியாவோட ஒப்பிடும்போது அங்கே வந்து அதிகமாக தானே சொல்லப்படுது. இந்தியாவை ஒப்பிடும்போது என்னை பொறுத்தவரையிலும் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் தான் அதிகம். பாகல்பூர் படுகொலை எந்த நாட்டில் நடந்தது? லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட பாகல்பூர் படுகொலை பீகாரில் பாகல்பூர் படுகொலை, மீரட் படுகொலை எப்படி நடந்தது, இதே 89 குஜராத் படுகொலை எப்படி நடந்தது, 2002 குஜராத் படுகொலை எப்படி நடந்தது, அசாம் படுகொலை நெல்லை கலவரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிஏக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் 1985 வாஜ்பாய் வந்து அதாவது வாஜ்பாயில் எந்த வாஜ்பாயின்னு சொன்னால் கலைஞர் சொன்னார் இல்லையா, கருணாநிதி சொன்னார் பாருங்கள், ரைட் பர்சன் இஸ் ராங் பார்ட்டின்னு சொன்னார் இல்லையா, அந்த நபர் தான் அதே அசாமில் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். எடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இதே பஞ்சாபோ அல்லது மத்திய பிரதேசோ யூபியோ ராஜஸ்தானோ இருந்திருந்தால் இங்கேருந்து அகதிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கண் காது கை இப்படின்னு சொல்லி இப்படி வெவ்வேறு அவங்களுடைய உடல் பாகங்களை ஒவ்வொன்றாவும் காகமும் கழுகுகளும் கொத்தி தின்ட்டு போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அசாமி மக்கள் அமைதியானவர்கள், வந்தவர்களை வந்து அரவணைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி வன்மத்தை 1985 விதைச்சார் வாஜ்பாய். அதன் மூலியமாக சுமார் 10,000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொலை. இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நெல்லி கலவரம் அதுக்கு நெல்லி கலவரம்னு சொல்லுவாங்க, நெல்லி கலவரம்னு நெல்லியில் நெல்லி கலவரம் நெல்லி கலவரம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்படியே ஒரு கொடூர கலவரம் வந்து அந்த கொடூர கலவரத்துக்கு தலைவர் யாருன்னு வாஜ்பாய் தான். இப்படி இந்தியா முழுக்க வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடூரங்கள் நடந்துட்டவன் தான் இருக்குது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீ அடித்தா நான் அடிப்பேன்னு சொல்லி மும்பையில் கலவரம் நடக்கு, கலவரத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, பதிலடின்னு சொல்லிட்டு அவங்க குண்டு வச்சாங்க. குண்டு வச்சவனு மட்டும் தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி நீ சித்தரித்து ஒரு 200 பேரை கைது பண்ண 150 பேரை தண்டனை கொடுத்து சிறையில் வச்சுருக்க, ஒரு 10 பேரை என்கவுண்டரும் போட்டு தள்ளிட்ட, ஒரு 4-5 பேர் தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டேன் பண்ணிங்களா இல்லையா? அப்போ அந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு நீதி என்ன? ஒன்றுமே இல்லை. அதேமாரி இப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்க, கோயம்புத்தூர் நவம்பர் கலவரம் நடந்தது, 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையிடப்பட்டு 100 பயில கைது பண்ணல, யாரும் நீதி முன்னிறுத்தி தண்டிக்கப்படலையே, எல்லாம் வெளியே இருக்கான். ஆனால் அந்த காரணத்துக்கு பதிலடின்னு சொல்லி கொடுத்த சில இளைஞர்களை மட்டும் இன்னைக்கு 25-30 ஆண்டுகள் ஆகி கூட இன்னைக்கு சிறையில் தானே இருக்கான். அதாவது வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வாகாது, இருந்தாலும் நீ அடித்தேன்னா நான் தடை விட்டு போக முடியாது இல்லைங்களா, திருப்பி அடிக்க தானே செய்வேன். அப்போ அடித்தவனை விட்டுட்டு திருப்பி அடிக்கிறவனு மட்டும் தண்டிப்பேன்னு சொல்கிறது நியாயமா? சரி, இப்போ வந்து தேர்தல் வர நேரத்தில் பாஜக வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கு, இது பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா தேர்தலில்? அதாவது பாஜக இது போல் அரசியல் பண்ணித்தானங்க அவங்க வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதாவது இந்து முஸ்லீம் பிரிவை ஏற்படுத்துவது, பிளவை ஏற்படுத்தி அதன் மூலயமா ஆட்சி அதிகாரிகளை அவங்க கொண்டு வருது. இப்போ இந்த சிஏ மூலயமா அவங்களுக்கு எண்ணமே என்னன்னு சொன்னால் எங்கேயாவது கலவரம் நடக்கணும், அந்த கலவரம் மூலயமா மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கணும். அப்போ பாருங்கள், பிரதமர் தான் இதை ஒடுக்குவார், வேறு யாராலும் முடியாது, அப்போ மீண்டும் மோடி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு தான் இவங்க பண்ணுறாங்க. ஏற்கனவே எஸ்பிஐ உடைய இந்த எலக்ட்ரோ பாண்டு விஷயம் வந்து நாடே சிரிச்சிட்டு கிடக்குது பார்க்குறீங்களா, 16,000 கோடிக்கு மேலே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இதே நபர்கள் தான் இன்றைக்கி வந்து உத்தம புத்திரன் மாரி பாருங்க, ஊழல் எல்லாரும் ஊழல் பண்ணுறோம், நாங்கள் மட்டும்தான் உத்தம புத்திரன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு சாதாரணமாக இந்த எலக்ட்ரோ பாண்ட் மூலியமாகவே 16,000 கோடி அடிச்சிருக்கானுங்கன்னா இது இல்லாமல் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க, அரசு துறையில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பானுங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தா முடியலையே.
அப்போ வந்து இந்த அறிவிப்பு வந்து பாஜகவுக்கு வந்து சாதகம் தான். பாஜக சாதகம் நினைக்குது. அதாவது அந்த எஸ்பிஐ அதாவது எலக்ட்ரோ பாண்டு ஊழலெல்லாம் இருக்குது பார்த்தா, இதெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படாமல் அதை நிறுத்தணும், அது தடுத்தப்பட்டு மக்களை வேறு திசை பக்கம் திருப்பணும்னா இந்த மாதிரி இஷ்யூ. ஏன்னா உணர்ச்சிகளுக்கு ஆளாகக்கூடிய மக்கள் தான் இந்திய மக்கள். அதனால் இவன் என்ன பண்ணுறான் சொன்னால், இந்த சிஏஏ போராட்டம் எடுக்கட்டும், சிஏ போராட்டம் பண்ணுறோம், அப்போ சிஏ போராட்டம் பற்றி நம்ம பதில் சொல்லுவோம், அது ஓடும், இப்படியே ஓடும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய திட்டம். இப்போ வந்து பாஜகவை தாண்டி இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்து திமுக இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் மத்தியில் தங்களோட வாக்கு வங்கியை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அதுதான் பார்த்துட்டு இருக்கு. திமுக வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இவங்க கொண்டு வந்த சட்டம் வந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லலாம். மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது, நாங்கள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் இவ்வளோ பேருக்கு நாங்கள் வந்து குடியுரிமை அட்டை கொடுக்குறோம்னு சொன்னால் அதுக்கு மாநில அரசு எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதாவது 1968 ஒரு சட்டம் கொண்டு வந்தது, என்னன்னு சொன்னால் பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லி. அதில் வந்து அந்த நேரத்தில் இப்போ சிஏஏ சட்டமே சிஏக்கு போல பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பி இந்தியா முழுக்கும், எப்படின்னா பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ நேரு பயந்துட்டார், என்னடா இவ்வளோ எதிர்ப்பு கிளம்புது. அப்போ நேரு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த மாநிலம் இந்த சட்டத்தை அனுமதிக்கிறதோ அந்த மாநிலம் பின்பற்றலாம், எந்த மாநிலம் இது வேணாம்னு சொல்லி நினைக்கிறதோ அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா முழுக்க யாருமே அதை பின்பற்றலை. 1989 முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறார். அது பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி கூட இந்தியாவில் வந்து பெரும்பாலான மாநிலங்கள், ஒரு அதாவது தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை, புரியுதுங்களா? அப்போ அது போன்ற ஒரு சட்டம், எப்படி அந்த சட்டம் அது வந்து மாநில அரசுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த சிஏஏ வந்து மாநில அரசு நினைச்சா தடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நீட் தேர்வு வந்து மத்திய அரசு தான் ஏற்றுனாங்க நீட் தேர்வு. அப்போ மத்திய அரசு நீட்டினது இப்போ மாநில அரசு வேண்டாம்னு சொல்லி நினைக்கிது, மாநில அரசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. அப்படியே தமிழ்நாட்டில் வந்து நீட்டை தவிர்த்துட்டு மாணவர்களை மருத்துவத்தில் சேர்க்க முடியுமான்னு சொன்னால் சேர்க்க முடியல. ஏன்னா மத்திய அரசு போட்ட சட்டத்தை இவங்களால் உடைக்க முடியல, இவங்க அங்கே தான் உடைக்கணுன்ற நிலை இருக்கும்போது சிஏ மட்டும் இவங்க எப்படி மாநில அரசாக உடைப்பாங்க? இப்படி பல கேள்விகள் இருக்குது. கடந்த வருகின்ற காலங்களில் தான் அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்போ வந்து வெறும் ஓட்டுக்காக ஒரு அரசியல் நாடகம் நடத்துதா திமுக? இருக்கலாம், அதுவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஒன்றும் உத்தம பத்திரம் இல்லையா, திமுக எந்த நேரத்துலையும் எதுவும் நடத்தவும் அந்த மாதிரி நடத்தக்கூட வாய்ப்பு இல்லை. சரி, இறுதி கேள்வியாக என்னென்னா, இப்போ வந்து இந்த சிஏ சட்டம் ஒருவேளை பின்வாங்கப்படணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? பின்வாங்கப்படணும்னு நினைக்கிறீங்களா முதல்ல? இல்லை, பாஜக ஆட்சியில் இருக்கிறதுலையும் அதை வந்து இப்போ கொண்டு வர பின்வாங்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து ஏங்க அந்த வேளாண் திருத்த மசோதாவை வந்து கொண்டு வந்து ஒட்டுமொத்த விவசாயிகள் எத்தனை நாள் போராடினாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, அப்போ கூட ஈவு இறுக்கம் இல்லாமல் வந்து அவங்க வந்து அந்த சட்டத்தை அவ்வளோ சாதகமாக பின்வாங்கலை. வேறு வழி இல்லாமல் அந்த போராட்டம் தொடர்ந்து அத்தனை பேர் செத்து அவ்வளோ போராட்டம் தொடர்ந்ததுனுடைய விளைவு தானே அவங்க அந்த வேளாண் திருத்த மசோதா அதுவே திரும்ப போயிட்டாங்கன்னா. இப்போ முஸ்லீம்கள் விஷயத்தில் இந்த சிஏ விஷயத்தில் பாருங்கள், தேச துரோகிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கானுங்க, பங்களாதேஷுக்கு ஆதரவாக இருக்கானுங்க, நாங்கள் மட்டும் அந்த தேச தியாகின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி இவங்க வந்து ரத்து பண்ணுவானுங்க? மக்கள் சட்டங்களே ரத்து பண்ணுறதுக்கு பயந்தானுங்க. அப்போ வந்து இந்த ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயம், அப்படிதானே? வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நாங்கள் எதிர்த்துட்டே இருக்கோம். ஆமாம், ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக அனைத்து கேள்விக்கும் பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.